ஹாய், ஹலோ, வணக்கம், இருக்க மக்களே, சிறுகு மெடிசனல். இது உங்கள் வைக்கான்ட்வே, நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, வேறு எங்கேயும் கிடையாது, வீக்கெண்ட்லேயோ வீக் டேஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸில் ஜாலியாக போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுற இடம் தான். ஸோ எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, பல்லாவரம் ஹில்ஸ். ஸோ வாங்க, இந்த இடம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த ஹில்ஸ் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்தர் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பல்லாவரம் ஹில்ஸ் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ வியூ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபாகியாக கிளைமேட்டும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் சன் மேலே வரல, நாங்கள் போய் எங்கள் டைம் லேப்ஸ் எடுக்கலான்ருக்கோம். இன்கேஸ் நாங்கள் டைம் லேப்ஸ் எடுத்து அது நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வியூ பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே யாரில் வரவங்க கேட்டிங்க அப்படின்னாக்கா, சைக்கிளிங் பண்ணுறவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க. ஸோ மவுண்டன் மேலே வாக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீஸியாக சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அது தனி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் எங்கே வருவாங்கனாக்கா சைக்கிள் பண்ண வருவாங்க. சைக்கிளிங் சில பேர் வந்து சைக்கிள்லேயே மேலே ஏறுவாங்க, சில பேர் சைக்கிள் இறங்கிட்டு தள்ளிட்டே மேலே ஏறுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்களோ அது உங்கள் சைக்கிள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மவுண்டன் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியூவும் வந்து வேறு லெவலில் இருக்குது. வாங்க தொடர்ந்து இந்த ஹில்ஸ் இருக்கும் பார்ப்போம். ஸோ இங்கே தான் நம்ம பைக் பார்க் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த பேரிகேடுக்கு அப்புறமா நம்ம வந்து நடந்து தான் போக முடியும். இதை தாண்டி நம்ம பைக் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். அதே மாதிரி இதேமாதிரி பேரிகேடு வந்து இன்னொரு 200 மீட்டர்ஸ் நீங்கள் மேலே கிளைம் பண்ணதுக்கப்புறம் அங்கே போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் போக முடியாது, ஏன்னா ஃபுல்லி வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ இங்கே நீங்கள் பைக் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், கிளைம்பிங்கும் வந்து நல்லாவே இருக்கும். சிட்டிக்குள்ளே ஒரு ஸ்பாட் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு மலை இருக்குது, அந்த மலை நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஒரு 30 to 40 minutes இருக்கும் நீங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா மலை பிரிச்சாரத்துக்கு. அந்த வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நாங்கள் வந்தனால வந்துட்டு ஃபாகே வந்தனால எங்களை காட்ட முடியல. நீங்கள் வந்த நாளைக்கு வியூஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதை பார்க்க நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஃபுல் மவுண்டன் நம்மளால் ஏற முடியாது. ஸோ ஒரு ஹாஃப்லேயே வந்து கீழே பேக் ஹேட் போட்டிருப்பாங்க. நம்ம பைக்கு அங்கேயே பார்க் பண்ணிட்டு வந்துடணும். அங்கேருந்து இங்கே நடந்து தான் வர முடியும். இன்கேஸ் சைக்கிளாக இருந்தால் நீங்கள் சைக்கிளை தூக்கிட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கே அங்கேருந்து ட்ரைவ் பண்ணலாம். இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் கேட்டிங்க அப்படின்னாக்கா, பைக்கு தான் வந்து ப்ரிஃபரபிள், அந்த பைக்கு தான் வந்து பெஸ்ட். தயவு செஞ்சு காரில் வராதிங்க, ஏன்னா கார் வந்து அடிஷனல் கிடையாது. ஏன்னா இது மவுண்டனே வந்து ரெஸ்ட்ரிக்டட் மவுண்டன். ஸோ நீங்கள் பைக்லேயே வாங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அந்த பேக் ஹேட் அப்போ பைக் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்கி நடந்து வாங்க. ஸோ நீங்கள் இறங்கி நடந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த வியூ பார்க்க முடியும். ஸோ அந்த வியூ எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ சன்னு மேலே வந்துச்சு, அப்படியே அந்த வியூவோட சன்னியும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த வியூ, இதுதான் டாப்பு. இதுக்குனால போக முடியாது, இது மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு போகலாம். இன்கேஸ் நீங்கள் ஜாக்கிங் இல்லை வாக்கிங் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு, சூப்பராக இருக்கும், காலையில் ப்ரீஸியாக இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது.
அண்ட் சிட்டிக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து மவுண்டைன் கிளைம் பண்ணுற மாதிரி வாக்கிங் அண்ட் ஜாகிங் ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட் இது. இன்கேஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சைக்கிளிங்க்கு இது வந்து சூப்பரான ஸ்பாட்டு. நாங்கள் பார்த்தோம் வரவையில் வந்து கீழே சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்களும் சைக்கிளிங் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். இதோட இங்கே நாங்கள் வந்து நேரம் முடிஞ்சு போச்சு. நம்ம நல்லா வாக்கிங் பண்ணியாச்சு, ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. செம்மையான ஸ்பாட்டு இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னாக்கா ஜாலியாக இருக்கும், செம்மையாக டைம் பாஸ் ஆகும், ரிலாக்ஸாகவும் இருப்பீங்க. மறக்காமல் வாங்க. இன்கேஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்டாக மார்னிங் டைமில் வாங்க, அப்போ தான் சில் ப்ரீஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்டு சூப்பராக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து நேரம் டைம் லாப்ஸ் இருக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாகியாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் அங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு வியூஸ். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின வியூஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ சுகத்துக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அண்டில் தென் யூ ஆர் கீர்த்தி சைனிங் அவுட் ஃப்ரம் வைக்காம்பி. நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய்ஹிந்த்.